கவிதை எனும் பேரரசி வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. மக்களெல்லாம் மாக்களானார். எதனாலே? இரண்டாலே. ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு. நான் கை கொள்ளும் மேன்மை தரும் அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள்ளடக்கம், எல்லா திசைகளும் எனக்குள்ளடக்கம், எல்லோருக்கும் என் மீதே இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான். அடியெடுத்து நான் அளந்தால் அண்டம் எல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடல் அளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான் சொல்றேன். கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் அன்னையற்ற பிள்ளையென அனாதையாய் பிரிந்துவிடுவார். தானாக பேசினாலே, தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அன்னாளில். வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். காரணம் தான் தெரிகிறதா? காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம்தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று அன்று. கண் இயர்க்கும் காலை ஏற்கும் கைபேசி காதல் இன்று. ஐயோ, பொத்தானை மறந்தாலும், போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், புசித்திடவே மறந்தாலும், பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும், மனிதன் விவேக கைபேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதை பேதையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா. நோக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம்தான். ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் என் வரிசைகை பேசிதான். சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? ஏரோட்டும் பிழைப்பு இருக்கு, உனக்கு எதிர்த்தாப்புல ஏர்செல் கடை எதுக்கு? நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை. என்னையே புகழ்கின்றார், எருமை போல் விழிக்கின்றார். என்னையே புகழ்கின்றார், எருமை போல் விழிக்கின்றார். என் காதலியே, உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும். உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் கனியாகும். உன் காதல் வார்த்தை வாங்கித்தரும் என் கைபேசி இனிதாகும் என்று சொல்வோன் சிலன். பலருக்கோ நிமிஷமும் இனிக்கும் பிழைப்பில்லை, எனக்கோ என் காதலியிடம் இருந்து கைபேசியிலே அழைப்பில்லை என்று என்னால் ஏங்குவோர் சிலருண்டு. என்றாலும் தினம் காலை நான் எழுப்புவோர் பலருண்டு. தலையான கை பேசி என்னை தவம் இருந்து கண்டெடுத்தார். கொலைகாரன் கையில் நான் குத்துயிராய் கிடக்கின்றேன். கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின் மார்பளது படம் இருக்கிறது. கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின் மார்பளது மீறின கவிதைடா, வயசுக்கு மீறின கவிதை. சொல்லு சொல்லு சொல்லு. இருக்குமிடம் தெரியாமல் பித்தனை போல் பிதற்றுவோனுக்கு கைபேசி நஞ்சாகும், கல்லறைக்கு வழியாகும். அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிழி போல் நடந்துகின்றால், அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிழி போல் நடந்து கொண்டால் கைபேசி கொலைக்கருவி கல்லறைக்கு வழிகாட்டி. கணத்தினிலே கைபேசி காதலினால் சாலையிலே பிணமானோர் எண்ணிக்கை நான் பேசத்தான் அடங்கிடுமா? கைபேசி காத்திருக்க கவனம் எல்லாம் அதிலிருக்க மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதே பேருந்து. இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும், இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் பெருமை பல பேசுகின்றார், பெருமிபத்தில் சாகின்றார். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளையெல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வளர்கொடுமை என் சொல்வேன். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளையெல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வன்கொடுமை என் சொல்வேன். அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி, அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள்.
ஊர் உலகே விரும்பி என்னை உறவாடும் என்னை ஏன், ஊர் உலகே மிக விரும்பி உறவாடும் என்னை ஏன் தேர்தலிலே இன்று வரை தேர்ந்த சின்னமாக வைக்கவில்லை. இருந்தாலும் எனக்குள்ள ஏற்றத்தை சொல்லிவிட்டேன், வரும் நாளில் சின்னமென வைக்கட்டும் தேர்தலிலே. இத்தோடு கைபேசி என்னோடு பேசி முடித்துக் கொண்டேன். நானோ கவிஞன் இல்லை, நான் இங்கு சொல்லியிருக்கும் கருத்துக்களோ சுருக்கம். என் கவிதை மீது ஏற்பட்டதா உங்களுக்கு சின்ன மயக்கம்? என் விரல்கள் வருடிய இந்த வரிகளுக்கு கேட்கிறேன் நன்றி வணக்கம். இல்லாத மார்பகத்தை எடுத்து அந்த கைபேசி சொல்லாமல் சொன்னதை நீ சுகமாக பார்த்தாயோ? சுகமாக பார்க்காத வயது இது. என்ன அருமையா சொன்னடா, ரொம்ப அந்த என்னடா பிள்ளை, நீ கவிதை தான்டா பாடின, திருவள்ளுவராவே மாறிட்ட குரல் மாதிரிதான் இருக்க நீ. குரலே தான். வாழ்த்துக்கள். வாழ்த்து.